ஹே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டெய்லியுமே செல்ஃப் ஏர்னிங் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஜஸ்ட் கிளைம் நவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கே பேமெண்ட்டு கிரெடிட் ஆகும். மினிமம் ரிடீம் 1 ரூபி தான். நான் லைவாக இந்த இன்ட்ரோவில் கிட்டத்தட்ட 3 ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல, எந்த ஒரு ரெஃபரும் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் செல்ஃபாக ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை தான் உங்களுக்கு லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ராட்ச் பண்ணால் அடுத்த செகண்டே பேமெண்ட்டு பக்காவாக கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் டிஃப்ரெண்ட்டான இயர்னிங் ஆப்பு. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் புரியும். கிட்டத்தட்ட 6 டேஸாக வீடியோ போடலை, அதனால் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் ஆப் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான இந்த அப்ளிகேஷனில் நம்ம ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி நீங்கள் டெய்லி மணி ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி மணி ஆன்பலாம். சப்ஸ்கிரைப் ரொம்ப சிம்பிள் தான். வீடியோக்கில் தெரியட இந்த ரெக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே கிரேட்டாகும் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் தரும். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் டெய்லி மணி ஆன்பலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் மேலே லீவ் பண்ணுங்க. வீடியோ டேட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் வெயிட் பண்ணுங்க. இன்னிக்கான அப்ளிகேஷனுக்கான ஆப் லிங்க் செகண்டாக கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி டவுன் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சைன் அப் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி டெய்லி மணி ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு விட்ரா பண்ணுங்க. பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் காலையில் லீவ் பண்ணுங்க. எவ்வளோ பேமெண்ட் ஆன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா? ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். மேலே ஐ கார்டில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிச்சிருக்கிறோம் ஓகேவா? ஸோ அந்த வீடியோவில் ஒரு சூப்பரான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணிருக்கலாம், டாஸ்க் பண்ணியிருப்பலாம், ரெஃபர் பண்ணியிருப்பலாம், டெய்லி செக் பண்ணிருப்பலாம். அப்படி ஆன் பண்ணுற மாதிரி நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் இப்போ வரையும் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல். இந்த சேனல் காலை நீங்க தான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆப் லான்ச்சஸ்னா அதோட ஆப் லிங்க் ப்ளஸ் பேமெண்ட் கொடுத்து கிவ் பேக்கான அப்டேட் பேடிஎம் லிஃபாஃபா எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் டெலிகிராம் தான் அப்டேட் பண்ணும். ஸோ அதனால மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஃபஸ்ட்டே இருக்கு. இன்னும் நம்ம சேனல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ண மாதிரிங்கன்னா இன்ஸ்டா லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னிக்கான இந்த அப்ளிகேஷனுக்கான ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது சேஃப் அண்ட் செக்யூர் ஏபிகே ஃபைல் தான். இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் அந்த ஏபிகே ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லெட்ஸ் ஆன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஜிமெயில் ஐடி மூலமாக லாகின் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான ஆப்பு. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணனே ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு லக் இருந்தால் அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை கிளைம் நோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேடிஎம்ல கிரெடிட் ஆகும், சைன் அப் போனஸ் மாதிரி. அதே மாதிரி பேடிஎம் நம்பர் ஃபஸ்ட்டாக கேட்குறாங்க, அதனால பேடிஎம் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வந்து சப்மிட் பண்ணி தப்பாக போட்டாலும் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது ஓகேவா? ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க அப்ளிகேஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் அமௌண்ட் கிடைக்கும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் இருக்க அமௌண்ட்டை ஜஸ்ட் கிளைம் நவ் கொடுத்தா இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட்டு கிரெடிட் ஆகும் ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 4 இந்த அப்ளிகேஷன் ஆஃபரை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் எனக்கு 2 ரூபீஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் ஓகேவா? நான் வெரிஃபை பண்ணிட்டேன். ஓகே, இது ஒரு ஏபிகே ஃபைல். இந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு தென் அந்த ஏபிகே ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபேக்காக ரெஃபர் பண்ண ஃபேக்காவது ரெஜிஸ்டர் பண்ணுங்கப்பா ஓகேவா? ஃபேக்காக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை ஃபேக்காக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஒரு 2 மினிட்ஸ் கண்டிப்பாக ரன் பண்ணுங்க ஐஸ் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்க அப்ளிகேஷன்லாம், ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குற அப்ளிகேஷன்லாம் 2 மினிட்ஸ் ரன் பண்ணிவிட்டு அதாவது ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலே போதும், பேக் வாங்க. பேக் வந்துட்டு இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். மை ரிவார்ட் அந்த ஆப்ஷனில் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? வேறு லெவலில் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடச்சிருக்கு. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நான் சுரண்டி பார்த்தா எனக்கு 2 ரூபாய் கிடச்சிருக்கு ஓகேவா? ஸோ 2 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யூ ஒன் 2 ரூபீஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளைம் நவ் அந்த ரெட்ல பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படி சொடக்க போகிற நேரத்தில் உங்கள் பேடிஎம் வாலெட்லேருந்து மெசேஜ் வரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் வாலெட்டை நீங்கள் செக் பண்ணாலும் உங்களுக்கு 2 ரூபாய் கிரெடிட் ஆகும் ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் எவ்வளோ அவங்க சொன்னாங்களோ அந்த அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணது உங்கள் பேடிஎம்கே ரெடிட் ஆகும் ஓகேவா? ஸோ கிரெடிட் ஆகும், சாரி கிரெடிட் ஆகும் ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பேமெண்ட்டு பக்கவாக கிடைக்காது. என்னது ப்ரோ, என்ன 2 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க, அது கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு லைவாக இன்னும் 2 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன் ஓகேவா? ஸோ லைவாக பார்த்துக்கோங்க. இப்போ அகைன் இன்னொரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன். 2 மினிட்ஸ் ரன் பண்ணால் போதும், 2 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா போதும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபேக் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓகேவா?
ஸோ யூஸ் பண்ணாத மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயிலை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும், மொபைலுக்குனா வராது, இமெயிலுக்கு வரும். அந்த ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்க்ராச் கார்டு கிடைக்கும். 2 நிமிஷம் ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா. ஸோ பாருங்கள் இதே ஸ்டெப்ஸை எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன், என்னோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி மை ரிவார்டு அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க. என்னோட மை ரிவார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு கிடச்சிருக்கு வேறு லெவலில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அகைன் நான் ஸ்க்ராச் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபீஸ் கிடச்சிருக்கு, 3 ரூபாய் கிடச்சிருக்கு. இப்போ நான் லைவாக உங்களுக்கு பேமெண்ட் இன்ஸ்டண்ட்டாக வருதான்னு சொல்லிட்டு லைவாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ டைம் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க என்னோடய பேடிஎம்மை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பேடிஎம் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 ரூபீஸ் மட்டும் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இப்போ லைவாக நான் கிளைம் நவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, இப்போ என்னோட பேடிஎம்மை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே பேடிஎம்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, 3 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து உங்கள் பேடிஎம் வாலெட்டில் ஆட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ லைவாக கட்டியிருக்கேன் பாருங்கள், 3 ரூபீஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கேனா, அதே ஆப்லேருந்து 3 ரூபீஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 ரூபீஸ் ஆன் பண்ணிட்டோம். ஓகே, இதுவும் பத்தாது ப்ரோ, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த ஆஃபரை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணும் ஓகேவா. ஸோ 5 ரூபீஸ் தராங்க, அதனால 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஓகேவா. அதனால் 2 ரூபீஸ்ன்றனால 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் தராங்களாமா, அதனால் 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேக் வந்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச் கார்டு கொடுப்பானுங்க. ஸ்க்ராச் கார்டை சொரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபீஸ் கிடைக்கும். அந்த 5 ரூபீஸை நான் சொன்ன மாதிரி ரெட் பட்டனை கிளிக் பண்ணி கிளைம் நோ ஆன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேமெண்ட்டை விட்ரா பண்ணுங்கப்பா. பேமெண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், நீங்கள் நம்பலையா? ஓகே, திரும்ப காட்டுறேன் பாருங்கள். என்னோட பேடிஎம் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டேனா, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டேனா, இப்போ கிளைம் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேனா, சக்ஸஸ் ஆயிடுச்சா? ஓகே, என்னோட பேடிஎம் ஓப்பன் பண்ணுறேனா, என்னோட பேடிஎம் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேனா, ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் கிடச்சிருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட பேடிஎம்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, ஒரு 5 ரூபீஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ என்னோட பேடிஎம் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும் 5 ரூபீஸ் கிடச்சிருக்கா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 10 ரூபீஸ் லைவ் ஆன் பண்ணி கட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைவாக 3 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் லைக் போட்டுருங்க ஓகே. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ஆன் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் லிங்கை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சம் பாயிண்ட்ஸ் அது கிடைக்கும், அதை நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பொறுத்தல பார்க்கறவங்க வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வீடியோ நீங்கள் வந்தாச்சு. இன்னிக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி பார்த்துருக்கோம். இந்த அப்ளிகேஷனில் நான் லைவாக 3 ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணி லைவாக ஸ்க்ராச் பண்ணி இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வீடியோ டேரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னிக்கான ஆப் லிங்க் செகண்டாக கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணி ஆன் பண்ணுங்கள். பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் மணி ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் மணி ஆன் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுற ரொம்ப சிம்பிள் தான். வீடியோக்குள்ளே தெரியுற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் நான் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை தட்டி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் தரும், அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா, பை பை.